ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ரெயின்போ ட்ராமா சேனல். லாஸ்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஷியாவோட அம்மா வந்து நியூ இயர் கிஃப்ட் வந்து செக் பண்ணி பாக்குறத பார்த்தோம். பார்த்தா அதுல வந்து பாதி கிஃப்ட் தான் இருக்குது. எங்கடா பாதி கிஃப்ட காணுமே அப்படின்னு ஷியா அம்மா வந்து கேக்குறாங்க. அவன் என்ன திருதுன்னு முடிச்சுக்கிட்டே நிக்கிறான். ஷியா எதுக்கு இப்படி திருதுன்னு முடிச்சுட்டே நிக்கிறான் அப்படிங்கறத வந்து இன்னைக்கான வீடியோக்குள்ள போய் பாத்துடலாம். வாங்க அம்மா, நீங்க என்னம்மா பேசுறீங்க? இந்த வருஷம் வந்து ஆபீஸ்ல இவ்வளவுதான் கொடுத்தாங்க. ஏன்னா ஆபீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகி போச்சுமா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகி போச்சு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கார்பரேட் பிரஷர் வேறம்மா. அவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு இந்த மாதிரி நியூ இயர் கிஃப்ட குறைச்சிட்டாங்கம்மா அப்படின்னு ஷியா வந்து சொல்றேன். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஷியா பேபி வந்து வந்த நியூ இயர் கிஃப்ட்ல வந்து ரொம்ப காஸ்ட்லியான டெலிஷியஸான சாப்பிட்ற ஐட்டம் எல்லாத்தையும் பெரிய தலைகிட்ட கொடுத்துட்டான். அதனால அவனோட அம்மா கிட்ட வந்து சமாளிக்கிறதுக்காக அவங்க அம்மா வந்து இவ்வளவு கிஃப்ட் தான் கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட பிட்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கான். அம்மா, எல்லா வருஷமும் சேமா இருக்காதுமா? எங்க கம்பெனியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பாக்கணும்ல அப்படின்னு பையன் எக்கனாமிக்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கா. இருந்தாலும் ஆசையா அம்மாவுக்கு அந்த பார்ட்டிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. இந்த தடவையும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், இப்படி ஆயி போச்சேடா அப்படின்னு ஷியா அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். என்ன நம்ம அம்மா நியூ இயர் கிஃப்ட் எல்லாம் இவ்வளவு பக்காவ நோட் பண்ணி வச்சிருக்காங்க, சுத்தி இவ்வளவு இதெல்லாம் இருக்கதான் செய்யுதுல. அப்புறமும் பாரு, போன வருஷம் மாதிரியே கிடைக்கணும் எதிர்பார்க்கறது. எப்படியோப்பா எதையோ பேசி அம்மாவை சமாளிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு ஷியா வந்து அவனும் மைண்ட் வைஸ்ல வந்து பேசிக்கிருக்கான். அடுத்து பார்த்தா, ஏமா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குமா, உள்ள போய் படுக்க போறேன் அப்படின்னு பையன் போயிடலாம். அடுத்த சீன்ல பார்த்தா, இந்த டேகிவையும் ஷியாவை என்ன காட்டுறாங்க, இவனுங்க ரெண்டு பேரும் சாப்பாடு ஐட்டத்தை வந்து வெட்டு வச்சு கார்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. இந்தாடா இத நீ எடுத்துக்கோ, அத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பசங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஷியாம், நம்ம எல்லாரும் நியூ இயர்க்கு ஏதாச்சும் சேர்ந்து பார்ட்டி பண்ணுவோமா அப்படின்னு டேய் வந்து கேக்குறான். இல்லடா மச்சான், எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குதா அப்படின்னு ஷியா வந்து அவாய்ட் பண்ண பாக்குறான். ஓகே, வேலை என்ன விடிய விடியோ நடக்க போகுது, வேலையை முடிச்சுட்டு வாடா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்கேயாச்சும் போவோமா அப்படின்னு டேய் வந்து கூப்பிடுறான். அப்பயும் என்னால வர முடியாதுடா, நான் ஸ்டே பண்ணி ஓவர் டைம் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு ஷியா வந்து சொல்லிடுறான். டே ஷியா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா, நீ உன் லிமிட்ட தாண்டி போறடா. நியூ இயர் அன்னைக்கு எவன்டா வேலை வைப்பான், அதுவும் ஓவர் டைம் வரையா? வர்ற வர எங்க கூப்பிட்டாலும் வெளியே வர முடிக்க. இப்ப பார்த்தா அந்த பென்சி கூட சரியாவே பேச முடிக்க. என்னதான்டா உனக்கு பிரச்சனை? மனசுல உள்ளத ஓப்பனாவும் சொல்ல முடிக்க. இதுக்கு இன்னைக்கே முடிவு கட்டியே ஆகணும்டா அப்படின்னு பென்சியையும் இந்த டேயை வந்து கூப்பிட்டு வந்திருக்கான். ஷியாக்கு வந்து பெங்சி அன்னைக்கு அப்படி பேசுனதுல இருந்து பெங்சி கூட சரியாவே பேச மாட்டேங்கான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த டேயு பையலுக்கு தெரியலையே. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ரெண்டு பேர் மூஞ்சி பாத்துக்கிட்டே இருக்கான். எப்படியோ இன்னைக்கு இவனுங்க ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள பிரச்சனைய பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு வச்சே ஆகணும் அப்படின்னு டேயு முடிவு பண்ணிட்டான். ஆனா பாருங்க, எவனுமே எதுவுமே பேசாம ஒருத்தர் விட்டத்தை பாக்குறான், ஒருத்தர் சுத்தி உள்ள ரெண்டு பேர் மூஞ்சி பாத்துக்கிட்டே இருக்கான், ஒருத்தர் ட்ரிங்க் பண்றான். இப்ப கடைசியில இந்த த்ரீ இடியட்ஸ்ல வந்து ஒரு இடியட் வந்து வாயத்தை வந்து பேச ஆரம்பிச்சிருச்சுப்பா. டேய், உங்களுக்கு ஞாபகம் இருக்காடா, நம்ம சின்ன வயசா இருக்கும் போது நம்ம மூணு பேரும் எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம், ஒன்னாதான் சுத்துவோம், எது போனாலும் அவ்வளவு ஒற்றுமையா பண்ணுவோம் அப்படின்னு இந்த டேயு பைய வந்து இவங்களோட சைல்ட்ஹுட்ல நடந்த ஸ்வீட்டான மெமரிஸ் தான் தோண்டி எடுத்து ரெண்டு பேரையும் கொஞ்சம் பேச வைக்க ட்ரை பண்றான். டேயோட இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுப்பா. பெங்சி இப்ப வாயத்தை வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஞாபகம் இருக்குதுடா, சின்ன வயசுல நம்ம மூணு பேரும் சேர்ந்து செய்யாத சேட்டையே இல்ல, ஹோம்ஒர்க்க கூட ஒழுங்கா செஞ்சது இல்ல. நானே என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே செஞ்சு கொண்டு வருவேன், அன்னைக்கு நீங்க செஞ்சு கொண்டு வந்துருக்க மாட்டீங்க, அதனால என்னோட ஹோம்ஒர்க்கை கிழிச்சு விட்டுட்டு எனக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுத்துருவீங்க அப்படின்னு பெங்சிய வந்து அவனோட மெமரிஸ் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். லேஷியா கேட்டியாடா, நாம இவனோட ஹோம்ஒர்க்கை கிழிச்சு விட்டோமா? இவன் எழுந்ததான் ஒரு ஹோம்ஒர்க்காடா, கோழி கிண்டின மாதிரி ஒரு ஹேண்ட் ரைட்டிங். அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் டீச்சர் கிட்ட போய் கொண்டு போய் காட்டினான்னு வையேன், இப்படி ஒரு கூமட்டையா கிளிகிளி கிழிச்சு எடுத்திருப்பாங்க. பாவம்னு காப்பாத்தி விட்டோம்னா நம்ம கிட்டே இப்படி பேசலாம் பாரு அப்படின்னு டேயு வந்து ஷியாவை பேச வைக்க ட்ரை பண்றான். நம்ம ஷியா பேபிகளையும் இப்ப அந்த ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. ஷியா பேபியும் இப்ப அதெல்லாம் நினைச்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டேய், நான் உங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போது ஏன்னா உங்களை பார்த்தேன்னு ரொம்ப அப்செட்டாவே இருந்துச்சுடா, ஏன்னா எப்பயுமே நீங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க, நான் தனியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அடுத்த கொஞ்சம் வருஷத்துல வந்து டேயோ நீ போயிட்ட, அதுக்கடுத்து ஷியா வந்து என் கூட ரொம்ப நல்லா பழக ஆரம்பிச்சான், அடுத்து நீ அன்எக்ஸ்பெக்டடா வந்த, நீங்க ரெண்டு பேரும் இப்ப க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது, நான் தனியா போன மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண
ஆரம்பிச்சான் இந்த பெங்சி. டேய் பெங்சி, நானும் ஷியாவும் எப்பயுமே க்ளோஸ் தான்டா அப்படின்னு சைக்கிள் கேப்ல ஷியா கூட கமிட் ஆக பாக்குறப்ப இந்த டேயோ, டேய் லூஸ் பெங்சி, ஒருவேளை எங்களை பார்த்து நீ பொறாம பெரிய என்ன அப்படின்னு டேயோ வந்து கேக்குறான். டேய், இத பொறாமன்னு சொல்ல முடியாதுடா, என்னோட தனிமைன்னு சொல்லலாம். நீ போன பிறகு ஷியாவும் நானும் ஹாப்பியா தானே இருந்தோம், நல்ல ஃப்ரெண்டா. அடுத்து வளர வளர ஷியாவை சுத்தி ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்கல, அதனாலேயே மோஸ்ட்லி எங்கேயும் வெளியே வரமாட்டான். அவன் அவனே தனிமைப்படுத்திக்கிட்டு பறவை கூட கூட பேசணுமே தவிர என் கூட எல்லாம் பேசவே மாட்டான் அறிந்த பெஞ்சி பையன் வந்து ஃபீல் பண்றான். ஏண்டா ஷியா, இதெல்லாம் ஒரு காரணம்னு நம்ம ஃப்ரெண்டு பெஞ்சி கூட பேசாம வீட்டுக்குள்ளே இருந்திருக்கியா என்ன அப்படின்னு டேய் வந்து கேக்குறான். ஷியா எதுவுமே பேசாம உட்காந்துருக்கான். என்னால் நம்பவே முடியலடா, சப்ப காரணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தனிமை வாட்டுது, ஃப்ரெண்ட்ஷிப் கசக்குதுன்னு நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருந்திருக்கீங்களேடா அப்படின்னு டேய் வந்து மண்டையை பிச்சுக்கிறான். அட பாவமே, சேர்த்து வைக்க வந்தவனே மண்டையை பிச்சுக்கிற மாதிரி ஆக்கி விட்டீங்களேடா. பெங்சி இப்ப அவனோட கிளாஸ வந்து முன்னாடி எடுத்து நீட்டுறான். ஷியாவும் மெல்லமா அவன் கிளாஸ பக்கத்துல கொண்டு போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு எப்படியோ சேர்ந்துட்டாங்க. இப்ப பார்த்தா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தது நினைச்சு ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு தள்ளாடிக்கிட்டே வராங்க. டே மச்சான், பூனை எப்படுற கத்தும், மியாவ் மியாவ். டே மச்சான், நாய் எப்படுற கத்தும், லொல் லொல் அப்படின்னு கத்திக்கிட்டே வரானுங்க. ஐயோ, தாங்க முடியல இவங்க அளப்புற. டே ஷியா, நீ எதுக்கு எங்கூட பேசாமன்னு எனக்கு புரியுதுடா. ஆக்சுவலா அந்த பொண்ணை நான் லவ் பண்ணடா, சும்மா தான் அன்னைக்கு பார்த்தேன். இப்போ சொல்றேன்டா, நான் லீச்சன் கூட தான்டா இருப்பேன் அப்படின்னு பெங்சி குடிச்சிட்டு அவன் மனசுல உண்மையெல்லாம் ஷியா பேபி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். வழக்கம் போல பெங்சிய கூட்டு போக ஆள் வந்தாச்சு. போகும்போதும் டே மச்சான், நீங்க தானே என்னோட உலகம், என்னை விட்டு போயிடாதீங்கடா அப்படின்னு இந்த பெங்சி பையன் வந்து கத்திக்கிட்டே போறான். இப்ப த்ரீ இடியட்ல வந்து ஒரு இடியட் வந்து போயாச்சு. இந்த ரெண்டு இடியட் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, டே மச்சான், வானத்துல நீலாவை பாருடா, அதுல பாட்டி வர சொல்லணும் இல்லையான்னு பாருடா இல்லையாடா அப்படின்னு குடிச்சிட்டு என்ன பேசணும்னே தெரியாம அட்டூழிய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேஷியா, ஸ்ட்ரைட்டா ஸ்டாண்டர்டிஸ்ட்ல நின்றா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு டேய் வந்து தூக்கிட்டு போறான். டேஷியா, நீ குடிச்சிட்டீனா யாரோட காதையாச்சும் கடிச்சு வைப்பில, இப்ப வேணா என்னோட காதை கடிச்சு வச்சுக்கோயே அப்படின்னு டேய் வந்து சொல்றான். அட டேயு, நீ என்னடா சொல்ற, ஏதோ கடலை முட்டைய பாதி கடிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி சொல்றியடா. ஷியாவும் பலமா கடிச்சு வைக்கிறான். கடைசியில ஷியா வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான். ஷியா வீட்டுக்கு இல்லப்பா, டேயு வீட்டுக்கு. டேயுக்கு இப்ப ஷியாவை பார்த்தா வாங்கிய பாக்குற மாதிரி இருக்குது. டேய், நீ இங்க என்ன பண்ற, நான் போய் போய் உன்னைய தூக்கிட்டு வந்தேன், என்னோட ஷியாவை தூக்கிட்டு வரலையா, அவனை நீ என்னடா பண்ண, என் வீட்டுல மறுபடியும் ஆட்டை போல வந்திருக்கே என்ன, ஒழுங்க முடியாது நினைச்சு வீட்டை விட்டு வெளியே போனா அப்படின்னு வாங்கியன்னு நினைச்சுட்டு ஷியா சட்டையை பிடிச்சி சண்டை போடுறா. டேய் டேயு, நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷியா வந்து அவனை ஒரு உதவி விட்டுருதான். டேயு வந்து கட்டில் கீழே விழுந்துட்டான். அப்பயும் விடாம வீட்டை விட்டு வெளியே போடா போடான்னு சண்டை போட்டுருக்கான். திடீர்னு நடுராத்துல பார்த்தா இந்த டேயு பையன் எந்திரிச்சு, டேய் வாங்கி, இந்த தடவை என் வீட்டுல இருந்து எதையும் உன்னை திருடிட்டு போக விட மாட்டேன்டா அப்படின்னு ஒரு கயிறை தேடி கண்டுபிடிச்சு எதையும் யோசிச்சிருக்கிறான். இந்த டேயு பையன் வந்து என்னத்த பண்ணி வச்சிருக்கான்னு காலையில விடிஞ்ச உடனே பார்த்தாதான் தெரியுது. பார்த்தா ஷியா காலை கட்டி வச்சுட்டு படுத்து கிடந்திருக்கான். காலையில கண்ணு முடிச்சு பார்த்த உடனே தெரியுது அது ஷியானே. ஷியாவும் இப்ப கண்ணு முடிச்சுட்டான். டே ஷியா, நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன்டா, கோவப்படாதடா கோவப்படாத அப்படின்னு டேயு வந்து சொல்லிட்டு இருக்கான். டே லூசு டேயு, இப்ப நீ எதையும் பேச வேண்டாம்டா, நான் இப்ப வீட்டுக்கு போயாகணும், வா வந்து என் கட்டை ஊத்துடு, எதுக்குடா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு ஷியா வந்து கத்திக்கிருக்கான். அது வந்துடா ஷியா, நான் வாங்கின்னு நினைச்சுட்டு இப்படி பண்ணிட்டேன்டா, என்ன மன்னிச்சிருடா, இப்ப நடந்ததுக்கான பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன்டா அப்படின்னு டேயு வந்து சொல்றான். ஆமா, இப்ப இங்க அப்பாட் படிச்சு நடக்க போகுது, இவர் பொறுப்பு ஏத்துக்கிறாரு, வாடா வா வந்து வேமா கட்டா ஊத்து விடுறா அப்படின்னு ஷியா வந்து கத்திக்கிருக்கான். அடுத்த சீன்ல பார்த்தா ஷியாவோட ஆபீஸ் தான் காட்டுறாங்க. கூட வேலை பாக்குறாரு வேமா வந்து ஒரு லெட்டர் வந்து ஷியா டேபிள் முன்னாடி வச்சுட்டு போறாரு. டே ஷியா, நல்லா எஃபோர்ட் போட்டு வேலை பாருடா, பாரு வந்து கேம் விளையாடிட்டே இருக்க, இப்பெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஃப்ரீ டைம் தானே, லாண்டா என்ன தப்புன்னு கேக்குறேன் அப்படின்னு ஷியா வந்து எதிர்கேள்வி கேக்குறான். அதே தானே நானும் சொல்றேன், ஃப்ரீ டைம் தானே, அந்த திருட்டு பையன் வாங்கிய பத்தி ஏதாச்சும் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது தானே, அதெல்லாம் பண்ணாம என்னடா கேம் விளையாடி இருக்க, அதனால நானே அவனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் எழுதி ஒரு லெட்டர்ல எழுதி வச்சிருக்கேன், அவனோட குடும்ப வரலாறே அதுல இருக்குடா, எல்லாரும் ஒரே ஏரியாக்குள்ள தானே இருக்காங்க, எல்லாத்தையும் அதுல டீட்டெயிலா எழுதி வச்சிருக்கேன், அதை பாரு அப்படின்னு சொல்றாரு. ப்ரோ,
நீங்க ரியலி சூப்பர் ப்ரோ, இதுக்காக நாளைக்கு உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு ஷியா வந்து சொல்றான். டேய் ட்ரீட் எல்லாம் வேண்டாம், அந்த திருட்டு பையனை வந்து பிடிச்சா சரி அப்படின்னு மனுஷன் வந்து பெருந்தன்மையா பேசிடாருப்பா. ஷியாக்கு வந்து வாங்ஸியோட டீடைல்ஸ் பார்த்த உடனே அவன் இருக்கிற பிளேஸ் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு கூகுள் மேப்லாம் அடிச்சு பார்த்துறான். நாளைக்கு எனக்கு எப்படியும் லீவு தான், இவனை எப்பயாச்சும் தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஷியா பேபி வந்து ஏதோ டீப்பா திங்க் பண்றாரு. அடுத்து பார்த்தா இந்த டேகு பையனையும் கூப்பிட்டுட்டு வாங்ஷியோட ஊருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது நான் அவங்கிட்ட ரொம்ப ஓவர் நடந்துகிட்டேனும், நான் என்ன பண்ணேன், எனக்குதான் அவனை பார்த்தா கோவம் கோவமும் வருது, அவனை மறுபடியும் நான் பழி வாங்கலாமா வேண்டாமா, இல்லாட்டி நான் அவனை பழி வாங்குறத விட்டுட்டு என்னோட கோவம் தீர்றதுக்காக அவனோட கண்ணத்துல மட்டும் ஏதோ ஒரு ஆரம் மட்டும் விட்டுட்டு வந்துட்டுமா அப்படின்னு தேயை வந்து யோசிச்சுட்டே வரான். ஷியா பேபி பாருங்க நல்லா தூங்கிக்கிட்டே வரான். இந்த தேய யோசிக்கிறது நிப்பாட்டவே இல்லப்பா. இல்ல இல்ல இல்ல, நான் அவனை அடிக்கலாம் கூடாது, அவன் ஃபேமிலி முன்னாடி எப்படி அவனை அடிக்கிறது, அடிச்சாலும் அவன் ஒரு திருடன் தெரிஞ்சு போயிருமே, பிறகு யார் அவனை மதிப்பாங்க, அவனோட ஃபேமிலி மதிப்பாங்க அப்படின்னு தேய வந்து இப்பதான் அந்த வாங்ஷ பத்தி கொஞ்சம் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ரெண்டு பேரும் இப்ப கடைசியில பல மைல் தூரம் டிராவல் பண்ணி வந்து சேர்ந்துட்டாங்க. பார்த்தா ஃபுல்லா மலை பிரதேசம் மாதிரியே இருக்குது, ரோடு வேற குட்டியா இருக்குது, இதுக்கு மேல வண்டியை கொண்டு போக முடியாது, நடந்துதான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஈவனுக்கு ரெண்டு பேரும் நடைய கட்டுறாங்க. ஷியா ஒரு பக்கம் தனியா போய் இங்க வாங்ஷி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். என்னது வாங்ஷியா, அந்த பேர்ல இந்த கிராமத்துல யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. டேயும் ஒரு பக்கம் போய் விசாரிக்கிறான், அப்படி யாரையும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. வாங்ஷியா தெரியலாட்டி என்ன, அவன் அப்பா அம்மா அவனோட பேரை சொல்றேன், அவங்களாச்சும் தெரியுமா அப்படின்னு ஷியா வந்து கேக்குறான்.